அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சுந்தர் கெனரி கேபிட்டல் சொல்யூஷன்ல இருந்து இந்த பதிவுல உங்களை திரும்பி சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரத்தோட தொடக்கத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பட்ஜெட் தாக்கல் நடந்தது. அந்த பட்ஜெட் தாக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல எக்கானமிஸ்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா பல இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அப்புறம் வந்து நம்மளுடைய மார்க்கெட் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் ரொம்ப அற்புதமா இருந்தது, இது வந்து வளர்ச்சியை நோக்கிய பட்ஜெட் அப்படின்லாம் நிறைய விஷயம் பார்த்தோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் ஒரே நாளில் 2000 புள்ளிகள் மேலே ஏறுச்சு. ஸோ இந்த பட்ஜெட்டில் ஆக்சுவலாக என்ன தான் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பட்ஜெட்னா என்ன? பட்ஜெட்னா ரொம்ப சிம்பிள், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு நிதிநிலை அறிக்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய வருஷத்தில் மொத்த வருவாய் எவ்வளோ, இந்த வருஷத்தோட மொத்த செலவு எவ்வளோ அப்படின்னு பார்க்கறது தான் பட்ஜெட். ஸோ இந்த பட்ஜெட் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 100 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு பெரிய கஷ்டத்தை இந்த உலகம் வந்து சந்திச்சிருக்கு. இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்தினால வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பல தரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து ஒரு ஒரு நாட்டோட பொருளாதாரமும் பெரிய அளவில் வந்து விழுந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரி வருவாய் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அரசாங்கத்துக்கும் செலவுகள் பல மடங்கு ஏறி இருக்கு. ஏன்னா உடனடியாக அவங்க வந்து வேக்சின் பண்ணுறதுக்காக பணத்தை ஒதுக்கி ஆகணும், மக்களை காப்பாற்றுறதுக்காக ஒதுக்கி ஆகணும், ஹாஸ்பிட்டல் கட்டுறதா இருக்கலாம், இந்த கட்டமைப்பை உருவாக்குறதா இருக்கலாம், திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆனால் வருவாய் ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகவோ இல்லை 0 லெவலுக்கோ வந்துடுச்சு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எல்லாரோடைய மனநிலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சோகமான, ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வருஷத்தை நம்ம வந்து கடந்து வந்துட்டுருக்கோம். இப்போவும் பல ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளில் பார்த்திங்கன்னா இப்போவும் லாக்டவுனில் தான் இருக்கும். நம்ம வந்து ஓரளவுக்கு ஃபார்ச்சுனேட்டாக வந்து இந்த லாக்டவுன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வெளியே வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் இதில் இருந்து நம்மளை வந்து பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்குற பட்ஜெட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. அந்த மாதிரி தான் இந்த பட்ஜெட்டும் அமைஞ்சிருக்கு. ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் மீட்டு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து யாராவது அந்த பொருளாதாரத்தில் முதலீடு செய்யணும். யாரெல்லாம் இந்த பொருளாதாரத்துக்கு முதலீடு செய்ய முடியும்னா ஒன்று அரசாங்கம் செய்யலாம், இல்லைன்னா இந்த கம்பெனிகள் செய்யலாம், இல்லைன்னா நம்ம மாதிரி கன்சியூமர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நிறைய டிமாண்டை கிரியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்கானமி நல்ல நிலைக்கு போக முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனிஸோட சென்டிமெண்ட் ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்த பிஸ்னஸ் ஒன்று லாஸ் ஆகிடுச்சு, இல்லைனா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா நிறையா வேலை இழப்பு, எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்விகள், இந்த மாதிரி பலதரப்பட்ட க்வெஸ்சன் இருக்கிறனால ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு கன்சியூமர்னாலேயோ இந்த எக்கானமியை திரும்பி மீட்டு எடுக்க முடியாது. அப்போ இந்த நேரத்தில் யாரால் இதை பண்ண முடியும்னா அரசாங்கத்தான மட்டும்தான் இதை கண்டிப்பாக செய்ய முடியும். அப்போ அரசாங்கம் இதுக்கு என்ன செய்யணும்னா இந்த நேரத்தில் நம்மளுடைய செலவுகளை அதிகப்படுத்தணும். அதாவது அரசாங்கம் செலவு ஜாஸ்தியாக பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ட்ராக்ட்ஸ் வந்து கம்பெனிஸ்க்கு வரும். கம்பெனி வந்து அந்த கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியாகும். வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியாச்சுன்னா நம்மளுடைய எதிர்காலத்தில் இருக்கிற அந்த பயமாகப்பட்டது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் கவர்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்து செலவுகளை அதிகப்படுத்தியிருக்கு. இப்போ இந்த செலவுகள் அப்படின்னு சொன்னோடனே இதில் ரெண்டு விதமான செலவுகள் இருக்குது, அது என்னன்றதை பார்ப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது வந்து நம்மளுடைய அதாவது வந்து டே டு டே தேவைகளுக்கான செலவுகளை தான் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, வீட்டு வாடகை கொடுக்கறதுலாம் இருக்கலாம், இல்லை மளிகை சாமான் வாங்குற செலவுகளாக இருக்கலாம். இந்த செலவுகள்லாம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுலேருந்து உங்களுக்கு எந்த வருமானமும் இருக்காது, ஆனால் இது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுவே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னென்னா இதுவும் ஒரு செலவு தான், ஆனால் இந்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் வந்து அடுத்த உங்களை வந்து உங்களை ஸ்கில் பண்ணிக்கிறதுக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கலாம், இதுவும் செலவு தான். ஆனால் இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கிறதுனால உங்களுடைய வருவாய் சில காலங்கள் கழித்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தான் நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். ஸோ இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் செலவுகளை ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா
அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து புது வேலை வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி புதுசா வருவாய் ஈட்டுறதுக்கான போக்குல வந்து இந்த முதலீடெல்லாம் செஞ்சிருக்காங்க. அதனாலதான் இந்த பட்ஜெட்டை வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சியை நோக்கிய பட்ஜெட் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஸோ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எவ்வளவு செலவு, இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,50,000 கோடி ரூபாய் வந்து இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த பணம் எங்க போக போகுதுன்னு பாத்தீங்கன்னா புது ரயில்வே லைன்கள் அமைக்கிறதா இருக்கலாம், இல்ல வந்து நம்மளுடைய துறைமுகங்கள் புதுசா உருவாக்குறதா இருக்கலாம், ரோட்ஸ் போடுறதா இருக்கலாம், இந்த மாதிரி பலதரப்பட்ட இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸில் போட்டிருக்காங்க. இது 7,400 ப்ராஜெக்ட்ஸில் வந்து இந்த பணம் வந்து முதலீடு ஆக போகுது. இது கடந்த வருஷத்தை விட கிட்டத்தட்ட 35% ஜாஸ்தி. அதனால தான் இந்த மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிச்சு. இன்னொரு முக்கியமான ஒரு அணுகுமுறை வந்து நம்ம அரசாங்கத்துக்கிட்ட வந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி தனியார் மயமாக்குதல் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து ரொம்ப போல்டாக எடுத்து செஞ்சுருக்காங்க. இந்த தனியார் மயமாக்குறது அப்படின்னாலே இதில் வந்து பல கருத்துக்கள் இருக்குது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஓ நம்ம அரசாங்கத்தோட சொத்து எடுத்து விற்கிறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு வாதம் இருக்குது. அது சரிதான். ஆனால் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அரசாங்கங்கள் எப்போவுமே வந்து தொழில் செய்யக்கூடாது. அரசாங்கங்கள் எப்போவுமே வந்து தொழில் செய்யறதுக்கு ஒரு ஒரு வழிகாட்டுதலாக தான் இருக்கணுமே தவிர அவங்கள வந்து கவர்ன் அரசாங்கம் வந்து தொழிலை எப்பவுமே நடத்தக்கூடாது. எப்பவுமே அந்த தொழிலை வந்து நல்லபடியாக நடத்துறதுக்கான வாய்ப்புகளை தான் உருவாக்கி கொடுக்கணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடந்த 50-60 வருஷமாக வந்து சில தொழில்கள் அரசாங்கமே நடத்திட்டு வர தொழில்கள் எல்லாமே பெரும் நஷ்டத்திலையும் இருக்குது. ஸோ இதிலருந்தே நமக்கு கிளியராக தெரியுது அரசாங்கங்களால் ஒரு தொழிலை வந்து லாபகரமாக செய்ய முடியாதுன்றது இதிலருந்தே நமக்கு தெரியுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனியார் மயமாக்குறத வந்து ஒரு பெரிய கொள்கையை எடுத்து இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில வங்கிகளை கூட வந்து தனியார் மயமாக்குறதுக்காகவும் சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸை வந்து தனியார் மயமாக்குறதுக்கும் வந்து இதில் வந்து முயற்சி எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு மாற்றமாக வந்து மார்க்கெட் வந்து இதை பார்க்குது. ஏன்னா இது வந்து ஒரு வளர்ச்சிக்கான பாதை. இந்த மாதிரி எக்கானமியை ஓப்பன் பண்ணும்போது வெளிநாட்டிலிருந்து பல முதலீடுகள் வரலாம். நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நிறைய கம்பெனிகள் வந்து முதலீடு பண்ணி பெரிய அளவுக்கு போகலாம். இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே பிறந்திருக்கு. ஸோ இதனால தான் இந்த பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப முக்கியமான விஷயம், டேக்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கேமே உயர்த்தப்படலை. இன்ஃபேக்ட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாடிஃபிகேஷனுமே பண்ணலை. அதாவது நம்மளுடைய சேலரி இன்கம் இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலை. ஒரு சிறு சிறு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் நடந்திருக்கு. அது வந்து டேக்ஸ் ஸ்லாப்ஸில் எங்கேயும் பண்ணலை. அது என்னன்றதை பார்ப்போம். முக்கியமாக சீனியர் சிட்டிசன், அதாவது 75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சில சலுகைகள் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது 75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து டேக்ஸ் கட்ட வேணான்னு நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையாது. பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 75 வயசுக்கு மேலே இருந்து அவங்களுடைய வருமானம் வெறும் பென்ஷனில் இருந்தும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்டில் இருந்து மட்டும் அவங்களுடைய வருமானம் வர மாதிரி இருந்ததுன்னா அவங்க இந்த வருஷம் வந்து டேக்ஸ் ஃபைலிங் வந்து பண்ண தேவையில்லை அப்படின்ற விலக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய டேக்ஸை ஆட்டோமேட்டிக்காக பேங்கே வந்து பிடிச்சி டேக்ஸை கட்டிடும். நம்ம வந்து திரும்பி போய் அந்த டாக்ஸ் ஃபைலிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுவே எனக்கு 75 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் என்னுடைய வருமானம் வந்து பென்ஷன், அது இல்லாமல் வந்து ரெண்டல் இன்கம் வருது, கேபிட்டல் கெயின்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் அப்பவும் வந்து 75 வயசை கடந்திருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வரியை தாக்கல் செஞ்சு தான் ஆகணும். இது ஒரு சின்ன சலுகை கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த டேக்ஸ் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து என்ன ஒரு பயம்னா, ஐயோ இன்கம் டேக்ஸ் வந்து ஏதாவது நம்மளை கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்ற பயம் உள்ளூரை வந்து எல்லாருக்குமே இருக்குது. அதை தவிர்க்கறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு போகணும், அந்த ஆஃபீஸர் என்ன சொல்லுவார் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் இது எல்லாமே வந்து ஆன்லைனாக மாற்றிருக்காங்க. அதாவது ஃபேஸ்லெஸ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து அங்கே போக வேண்டிய அவசியம் கிடையாது. இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாங்கன்னா நம்ம வந்து இமெயிலே பதில் சொல்லி அந்த உங்களுடைய தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து இதை தாண்டி போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இருக்கிற அந்த ஒரு பயம், அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகணுன்னாலோ இல்லை ஒரு இன்கம் டேக்ஸ்
ஆஃபீஸ்க்குள்ள போகணுன்னாலும் எல்லாருக்குமே ஒரு பயம். நம்ம என்னதான் கணக்கை எல்லாருமே சரியா வச்சிருந்தாலும் அவங்க என்ன கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்ற பயம் எல்லாருக்குமே இருக்கும். அதை இங்கே வந்து நீக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் இந்த வருங்காலத்தில் நமக்கு. இது வந்து ஒரு பெரிய ஸ்டெப்பாக இருக்கும். அடுத்தது, கடந்த கால டேக்ஸ் ஃபைலிங்லேருந்து 6 வருஷம் வரைக்கும் உங்களுடைய ஃபைலை எப்போ வேணால் ரீஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆர்டர் ஆல்ரெடி இருக்குது. அதை இப்போ 6 வருஷத்துலேருந்து 3 வருஷமாக குறைச்சிருக்காங்க. அப்படின்னா 3 வருஷத்தை நீங்கள் கடந்துட்டீங்கன்னாலே உங்களுடைய டேக்ஸ் ஃபைலை தேவையில்லாமல் போய் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னால ஓப்பன் பண்ண முடியாது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய நல்ல விஷயமா அமையும். அடுத்தது, இந்த யூலிப் அப்படின்னு சொல்கிற இன்சூரன்ஸ் பிளான்ஸ் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதை அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணத்தை நீங்கள் திருப்பி எடுக்கும்போது, அதாவது நீங்கள் முதலீடு பண்ணிகிட்டே வரீங்க, கடைசியாக உங்களுக்கு மெச்சூரிட்டி வரும்போது அந்த பணம் வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக இருந்தது. இப்போ அதில் ஒரு சின்ன கிளாஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய வருஷ இன்வெஸ்ட்மெண்ட் 2,50,000 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா யூலிப்லேருந்து வர மெச்சூரிட்டியும் டேக்ஸபிளாக இருக்கும். இது வந்து நல்ல விஷயம் என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற அதே ரூலை யூலிப்புக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுடைய வருஷ முதலீடு வந்து 2,50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். அதாவது 2,00,000 ரூபாய் ப்ரீமியமுக்கு மேலே நீங்கள் கட்டி முதலீடு பண்ணிங்கன்னா இந்த புது வரி வந்து உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். அடுத்தது, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். அதாவது நீங்கள் ஒரு வேலையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த இபிஎஃப்ல வந்து பணம் கட்டிகிட்டே வருவீங்க. உங்களுடைய வருஷ கான்ட்ரிபியூஷன், அதாவது ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் மொத்தமாக 2,00,000 ரூபாய்க்கும் மேலே நீங்கள் இபிஎஃப் கட்டிட்டு வந்தீங்கன்னா அதில் வர இன்ட்ரெஸ்ட் டேக்ஸபிளாக இருக்கும் இதுக்கப்புறம் வர காலத்தில். ஸோ இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எந்த இடத்துலையுமே பாதிப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கூட எங்கேயுமே டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டுக்கு முன்னாடி புதுசாக கோவிட் டேக்ஸ் வந்துடும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. ஆனால் இந்த டேக்ஸ் எல்லாம் போடாதனால ப்ளஸ் க்ரோத் ஓரியன்ட் பட்ஜெட்டாக இருக்கிறனால மார்க்கெட் இதை வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து பாசிட்டிவாக எடுத்திருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய இந்த வருமான வரி ஸ்லாப்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்னு சொல்லுவோம், அதுலேயும் எந்த மாற்றங்களும் பண்ணலை. போன வருஷம் என்ன இருந்ததோ அதே தான் இந்த வருஷமும் நம்ம கடைபிடிக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்றத ஒரு வாட்டி பார்த்துருவோம். இந்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வளர்ச்சியை நோக்கிய பட்ஜெட்டாக அமைஞ்சிருக்கு. இதை நம்ம சரியான முறையில் வந்து செயல்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து அடுத்த வர வருஷங்கள் வந்து நல்லபடியாக நம்ம பொருளாதாரத்துக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. புதுசாக எந்த வித டாக்ஸஸும் இதில் போடல. முக்கியமான மாற்றம் அரசாங்கத்துக்கு எங்கே வந்திருக்குன்னா இந்த தனியார் மயமாக்குதலை நோக்கி பெரிய அளவில் ஒரு முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்காங்க. இது வந்து நல்லபடியாக இந்த பொருளாதாரத்துக்கு அமையும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் எல்லாருக்கும் ஓரளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் வளர்ச்சி பாதையில் எடுத்துகிட்டு போகிற பட்ஜெட்டாக அமைஞ்சிருக்குன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற வீடியோ இன்னும் ரொம்ப முக்கியமானது. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 50,000 புள்ளிகளை தொட்டுடுச்சு. ஸோ இப்போது முதலீட்டாளர்களாக நான் வந்து இன்னும் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை பணத்தை வெளியே எடுக்கணுமா அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்குது. அதை பற்றிய வீடியோவை தான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய யூடியூப் சேனல் கெனரி கேபிட்டல் சொல்யூஷன்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. பார்த்ததுக்கு மிக்க நன்றி.